இன்றைக்கி நான் மூணு முழு முட்டை எடுத்து நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து இது போல் வந்து சென்ட்ராக வந்து இது போல் வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா அதெல்லாம் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு, அப்புறமா வந்து பெப்பர், இதெல்லாம் சேர்த்து ஆயிலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது செய்யும் போது ஃப்ளேம் வந்து நல்லா லோலேயே இருக்கட்டும். இது போல் ஆயிலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து அதில் சேர்த்துக்கலாம். அந்த மசாலா வந்து நல்லா தடவி தடவி எல்லா பக்கமும் வந்து அப்படியே வச்சுக்கோங்க, அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஒரு இந்த எக்கு வந்து இந்த மசாலாவில் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ரோஸ்ட் பண்ண விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கலாம். இதை இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு சிம்பிளான ஒரு எக் ரோஸ்ட் மாதிரியும் வச்சுக்கலாம். நானும் நம்ம இதோடு நிறுத்த போகிறது கிடையாது. இது கூடவே வந்து அதே பேன்லேயே வந்து எகைன் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நார்மலாக எக் மசாலா அது இதுவும் செஞ்சு தரதுக்கு பதிலாக இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டராக இருக்கும் கண்டிப்பாக. எங்கள் வீட்டில் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அடிக்கடி இந்த டிஷ் வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இது வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு சின்ன தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா இது போல் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்பைசஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், அப்புறமா 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகத்தூள், தேவையான அளவு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஆயிலே வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக பெப்பர் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து மல்லியில் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு மல்லியில் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த எக்கில் வந்து இந்த மசாலாவை வந்து மேலே வந்து வைக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த எக்கை எடுத்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா இந்த மசாலாவை எடுத்து இந்த மசாலாவை அது மேலே வச்சு அப்படியே அமுத்தி வச்சுக்கோங்க. ஸோ இது கீழே விழுகாமல் அப்படியே வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது போல் மீதி இருக்க எல்லா எக்லேயும் நம்ம வந்து மசாலா வச்சிடலாம். ஸோ பார்க்கவே ரொம்ப எம்மையான ஒரு எக் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு கொடுத்த எல்லாருமே ரொம்பவே சூப்பர்னு சொல்லுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.